ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிடிக்கு. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு ஆன்லைன் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் இது, ஓகேவா? இது வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பட் ஹை ப்ராஃபிட்டுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் யார் சேர மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செட் ஆகும். என்னால் அதிகமாக ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படி உள்ளவங்களுக்கும் இது செட் ஆகும், ஓகேவா? ரெஃபர் இல்லாட்டியும் என்னால் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செட் ஆகும். அதிகமாக என்ன ரெஃபர் பண்ணி நிறைய பேர் சேர்த்தாலும் எனக்கு நிறைய இன்கம் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு பிஸ்னஸாக சொல்லுங்கன்றப்போ ரெண்டு பேருக்குமே இது கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 100% கம்பெனி ரன் ஆகக்கூடியது, இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவோடு ஒரு கம்பெனி தான், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட PDF லிங்க்ஸ் கொடுக்குறேன். அதேமாரி இதோட இப்போ வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் எடுத்த பேமெண்ட்ஸ்லாம் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1st, ஸோ சேம் டேயில் 8469 ரூபாய் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் ஆஸ்மோ டெக்னாலஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணி போட்டிருக்கோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கம்பெனி ஓனர் 2-3 அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஏர்னிங் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தமாரி ஏர்னிங் ஆப்ஸ் அவங்க ஒரு 2-3 லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது பிளான் கிடையாது. ஸோ அவங்க வச்சுருக்காங்கன்னு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு அடுத்த பிளானை பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வித்ரா பண்ணுறப்ப எடுத்து பேமெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 23,600. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் டெய்லி நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியும்னு சொல்லி பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், டெய்லி 3000 மேலே தான் எல்லாமே இன்கம் இருக்குது. ஸோ பாருங்கள், 16 செப்டம்பர் 2160 ஸ்டார்ட் பண்ணது, அடுத்தடுத்த இன்கம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கூட குறையிற மாதிரியே தெரியாது, கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லாத்துலேயும் தெரியும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பாருங்கள், இல்லாட்டி அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஸோ ஆரம்பத்தில் இருந்ததை விட அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னன்னு சொல்லி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட் ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுற சொல்லித்தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், 485 தான் என்னோடய ஏர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 500, 517, 541, 541, 580 அடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளைனோட பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இப்போ இது வரைக்கும் ஓப்பன் என்னது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளைனோட பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ அவர் எடுத்த பேமெண்ட் பாருங்கள், 28 செப்டம்பர் எடுத்திருக்காரு. ஸோ 4392 இன்றைக்கி எடுத்த பேமெண்ட்டும் இருக்குது, அதையும் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அக்டோபர் 1st எடுத்த பேமெண்ட் அது 8595. அப்போ தான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் அது. அதேமாரி பார்த்தீங்கன்னா 760 ரூபா. ஸோ இது வந்து என்னோடய அப்ளைனோட பேமெண்ட் ப்ரூஃப், இது அவரோட ஸ்க்ரீன்ஷாட்டு. இது என்னது, இது வந்து என்னோடய அனதர் ஃபோனில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அந்த ஃபோன்லேருந்து எடுத்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% ட்ரஸ்டடாக கொடுக்குறாங்க. ஸோ கம்பெனியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மோஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து இதோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம், சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் நீ ஜூம் பண்ணி பார்க்கணும் கூட பார்த்துக்கங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்டோட ஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனே. ஸோ புனேயில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஸோ இந்த கம்பெனி வந்து லீகல் தான். ஸோ லீகல் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு மறுபடியும் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க, கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி கூட பாருங்கள். ஸோ எப்போ ஆரம்பித்தாங்க எல்லாமே உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்தியா கவர்மெண்ட் அப்ரூவல் தான். ஸோ அவங்களோட பான் கார்டு டீட்டெயில்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது கம்பெனி வந்து கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்களா, ஸோ அதோட இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவளோட ப்ரூஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து ட்ரஸ்டடாக ரன் ஆகிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக பணத்தை அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு சக்ஸஸான ஒரு ரன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான், லைஃப் டைம் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பரான வெப்சைட்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க. அண்ட் கம்பெனியோட பேன் டீட்டெயில்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ ஜூம் பண்ணி பார்க்கணும் கூட பார்த்துங்க, இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஜாயின் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்மெண்ட் காலேஜில் நம்ம வந்து ஒரு ஐடி போடணும். ஸோ ஐடி போடுறதுனால என்ன பயன் நான் சொல்லிடுறேன். ஸோ ஐடியை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 1180 ரூபாய் சம்திங் நீங்கள் ஐடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 20 ரூபாயாக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் உங்களுடைய வேலெட்டில். ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா அந்த கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். நீங்கள் உங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1180 ரூபா வந்து நம்ம கட்டணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த 1180 ரூபா நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஆட்டோமேட்டிக்காக 20 ரூபா 20 ரூபாயாக உங்களோட லைஃப் டைம் வந்து 20 ரூபா செட்டில் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்பெனி ரன் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, கடைசி வரை ரன் ஆகிட்டே இருக்கும். அது வரையும் உங்களுக்கு 20 ரூபா சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நாள் ரன் ஆகும் ஒரே கேள்வி அதான் நிறைய பேருக்கு. ஸோ இவ்வளோ நாள் தான் ரன் ஆகும்லாம் கிடையவே கிடையாது. இந்த கம்பெனி லைஃப் டைம் ரன் ஆக கூடியது. இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் எப்படி சொல்கிறோம், அதுக்கு ஒரு எண்டுன்னு சொல்கிறோமா, இல்லை இல்லை அந்த மாதிரி தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கும். இது கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணது தான். ஸோ அதனால் டாக்குமெண்ட்ஸை கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் டெய்லி 20 ரூபா 20 ரூபாய் நம்ம கிரெடிட் ஆகும். ஸோ கணக்கு பண்ணி பாருங்கள், டெய்லி 20 ரூபானா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம்னா அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ இன்கம் வருது. நம்ம போட்ட அமௌண்ட்டோட நம்மளுக்கு 2 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கிது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரெஃபர் இல்லாமல் நான் செல்ஃபாக ஏன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் ஐடியா மட்டும் போட்டுட்டு சும்மா உட்காரதான் உங்களோட வேலை. டெய்லி வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 20 ரூபா 20 ரூபா வேலெட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஓகேவா? சரி ஓகே, இதில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதில் வேறு ஏதாச்சும் எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இருக்குது. ஸோ ஷாப்பிங் வேலெட், அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வேலெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதாவது இங்கே பாருங்கள் 1180 ரூபாய்க்கு நம்ம ஐடி போடுறோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி 20 ரூபா கொடுக்குறாங்க லைஃப் டைமு. அதாவது நம்ம வாழ்நாள் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 20 ரூபாய் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நமக்கு டெய்லி வேலெட்டில். 500 ரூபா வந்தோடனே நம்ம பேமெண்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வேலெட்டுன்னு சொல்லி ஒரு வேலெட்டை நமக்கு ஆட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணப்போ உங்கள் ஐடி மூலம் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபா உங்களுக்கு வேலெட்டில் ஏறி இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ என்னோடய அப்ளைன் பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் தான் இது. ஸோ ட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ எதனால நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸை இது பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ அதோட அன்பாக்சிங் இது கூட இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரெஃபரில் நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லெவல் ஒன்னில், அதாவது ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ஒரு ஆளை சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கிடைக்கும். அதுவே நீங்கள் 10 ஆளை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். ஸோ மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, நீங்கள் லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா கிடைக்கும் டைரக்ட் ரெஃபரலுக்கு. அந்த 1 ரூபா 2 ரூபான்றது நமக்கு வர்றது எவ்வளோ பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்துக்கிட்டு இருக்கும். 1 நாள் 2 நாள் வராது, லைஃப் டைமாக வரும். டெய்லி அவங்கள்டருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெய்லி 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லி ஏறிக்கிட்டே இருக்கும் நமக்கு வேலெட்டில். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள், நமக்கு 200 ரூபா கிடைக்கும். ஸோ மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா 6000 ரூபா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று 3 ரூபா கிடைக்கும், லெவல் 4 4 ரூபா கிடைக்கும், லெவல் 5 5 ரூபா கிடைக்கும். டைரக்ட் ரெஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவலில் நமக்கு வர எல்லாமே பார்த்திங்கன்னா 1 ரூபாயாக கிடைக்கும் டைரக்ட் ரெஃபருக்கு. அவங்களுக்கு கீழே டீம் போக போக பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் பாருங்கள் 2 ரூபா கிடைக்குது, 3 லெவலில் 3 ரூபா கிடைக்கும், 4 லெவலில் 4 ரூபா கிடைக்குது. ஸோ இது மட்டுமே கிடையாது, என்னடா 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லிகிட்டு இருக்கு அசால்ட்டா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கீழே டீம் வருது பாருங்கள், எவ்வளோ டீம் வருது பாருங்கள், அதுக்கெல்லாம் எவ்வளோ இன்கம் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி இன்கமாக கூட இருக்கும். 3000 ரூபா 4000 ரூபா இந்தமாதிரிலாம் பேமெண்ட் என்னோட அப்ளைனே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3500 5000 6000 7000 8000 எடுத்திருக்காங்க. ஸோ இந்தமாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே ஒரு 10 பேர் சேர்த்து விட்டோம்னாலே போதும். ஸோ இங்கே பாருங்கள் கன்ஃபார்ம் செய்யணும் கிடையாது, ஸோ உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு டீம் பில்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஸோ டேரக்ட் ஆஃபருக்கு 1 ரூபா கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கீழே டீம் போக போக உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கீழே போக போக ஏறிக்கிட்டே இருக்கும், எக்குத்தப்பாக ஏறிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 4000 7000 இருக்கும். உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷோ பண்ணியிருப்பேன், இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஏறின அமௌண்ட்டு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இல்லாட்டி பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோ இது பண்ண பார்க்க முடியும்னு சொல்லிப்பாங்க, 7 கோடி 65 லட்சத்துக்கு மேலே நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மந்த்துக்கு ஏர்ன் பண்ணலாம், ஒரு நாளில் 1 லட்சரூபா கூட ஏர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது இதில், ஓகேவா? அந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒன்று, நீங்கள் செல்ஃப் அயர்ன் பண்ண டார்கெட் பண்ணால் செல்ஃப் அயர்ன் பண்ணுறத டார்கெட் பண்ணுங்கள். அதாவது டெய்லி வந்தால் மட்டும் போதும், எனக்கு 20 வந்தால் போதும், எனக்கு அதுக்கு மேலே இன்கம் தேவையில்லை, வரா மட்டும் நான் சேர்த்துச்சு வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஓகே. இல்லை நான் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணணும், நிறையா எனக்கு வேணும், நிறைய அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இதில் என்ன ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ கம்பெனி சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டூர் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரீம் கார், நீங்கள் ஒரு கனவுல ஒரு கார் இது பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த பிஎம்டபிள்யூ ஆடி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி காரும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லெவல் நம்ம அச்சீவ் பண்ண பிறகு இவங்க கார் கொடுக்குறாங்க, ஃப்ளாட் கொடுக்குறாங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டூர் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரிப் டூர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் சொல்லி பார்த்து அதுக்கும் டீட்டெயில் நான் சொல்கிறேன். அதாவது இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து 50 அச்சீவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா திஸ் அவார்ட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட்டு 50 அச்சீவர்ஸ், அதாவது 50 அச்சீவர்ஸ் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ப்ரமோட் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 50 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொடுக்குறாங்க, 15,000 ஒர்த்து உள்ள இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஓகேவா. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா லெவல் 3 நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள், 1,00,000 மதிப்புள்ள இந்த கார் வந்து நம்ம கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ சாரி சார், 1,00,000 மதிப்புள்ள கார் கிடையாது, 1,00,000 டவுன் பேமெண்ட், அதாவது 1,00,000 கொடுக்குறாங்க. அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரும் கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ இந்த கார் 1,00,000 கிடையாது, இந்த காரும் ப்ளஸ் 1,00,000 வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கணக்குது. இது நீங்கள் எத்தனை இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 50 அச்சீவ்ஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ லெவல் 2 50 அச்சீவ்ஸ் நீங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இது பண்ணியிருக்கணும், ஓகே. அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தால் தான் இந்த ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் லெவல் 4 நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பீப்புள் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுசுகி கார் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 5 முடி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, லெவல் 5 போய் நல்லா எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் கொடுக்குறாங்க, அண்டு தென் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு ஃப்ளாட் வேறு கொடுக்குறாங்க, அதாவது மெர்சன்டைஸ் பென்ஸ். இது நீங்கள் எவ்வளோ மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டார்கெட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தரும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ப்ளஸ் அமௌண்ட் ப்ளஸ் காரு ஃப்ளாட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் இதை டார்கெட் பண்ணுறத விட நீங்கள் டெய்லி இன்கம்மை டார்கெட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எல்லாமே ஆசையை காமிச்சு மோசம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்கம்மை பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ, பை பை.